வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளேட் குர்த்தி வெட்ட போகிறேன். 2.5 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரு 1.5 மீட்டர் பிளெயின் கான்ட்ராஸ்ட் கலரும் ஒரு லேஸும் எடுத்துருக்கிறேன். இது எப்படி செய்யலாம்னு காட்டுறேன். இப்போ துணி அகலத்தை வந்து 12 இன்ச் அகலம், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 இன்ச் அகலம் வச்சு அதுக்குள்ளே தான் நம்மளோட உடம்புட அளவோ அந்த அளவுக்கு மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ உயரம் தேவையான உயரம் எடுத்துக்கிறனும், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு உயரம் வேணுமோ அந்தளவு உயரம் எடுத்துக்கிறனும். இப்போ மேலேருந்து நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு தேவையான உயரம் எடுக்கணும். இது கவுண்ட உயரம் வந்து மேல் பாட்டிட 15, தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 16 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம எட்ஜஸ்ட் வெட்டி விட்டுறலாம். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து 6.5 நான் மார்க் பண்ணுறேன். அதே 6.5 கீழேயும் மார்க் பண்ணுறேன். இதில் தான் உடம்பு மார்க் பண்ணணும். உடம்பு மார்க் பண்ணுறதுக்கு இது 36 சைஸு, 9 இன்ச் உடம்பும் ப்ளஸ் ஒரு 2 இன்ச் சேர்த்துக்கறலாம் தையலுக்கு. சேர்த்துட்டு இதை அப்படியே கூடு போட்டுக்கிறேன். கீழேயும் அதை அப்படியே நேராக கூடு ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச் இதில் குறைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மேல் பாட்டு முடிச்சாச்சு. இதிலிருந்து 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கவ் கொடுத்து இதோட ஜாயின் பண்ணிவிட்டுறோம். தான் முன்ன குறையில் இன்னொரு 1.5 இன்ச் உள்ளே குடைஞ்சி இப்படி எடுத்துடணும். அடுத்து கழுத்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு முன்னுக்கும் பின்னுக்குமே 5 இன்ச் உயரம் வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த டாப் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் முன்பாட்டை எடுத்துட்டு முன்பாட்டை மட்டும் இந்த கைப்பகுதியை குடைஞ்சி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு பகுதி. 15 இன்ச் உயரம் வச்சுருக்குறோம். அது போக கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 34 இருந்தால் போதும். அப்போ மேலே உயரத்துலேருந்து கீழே 34 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 34 இல்லாட்டி 35க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மக் பண்ணிட்டு சுற்றி வர அதே இடத்துக்கு அப்படியே மக் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல துணி இல்லை. இந்த சின்ன துணி எடுத்து இந்த 2 பக்கத்துக்கு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஜாயிண்ட் அனுப்பிடணும். இந்த துணி எடுத்து இதை வச்சு இதோட பொருத்திட்டு இந்த 34 வர்ற அளவுக்கு அப்படியே இதில் வந்து ஜாயிண்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக கட் பண்ணி எடுத்துடணும். இவ்வளோ தான். இப்போ மேல் பாட்டு 2 வெட்டி முடிச்சிருக்கோம். மீதமுள்ள பேலன்ஸ் இவ்வளோ துணி நம்மளுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும். இது ஹாஃப் ஷேப்க்கு வச்சுட்டு, அதாவது கீழே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு குறைச்சிருக்கிறேன். குறைச்சிட்டு மற்றபடி அதே ஷேப்புக்கே எடுக்கிறேன். நம்மளாக க்ரியேட்டிவாக டிசைன் செய்கிறது தான் அதே ஷேப்புக்கு மற்றது எல்லாமே. இப்போ கீழே 4 இன்ச் குறைச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்த வந்து இப்படி கர்வ் மாதிரி டிசைன் கொடுக்குறேன். இப்படி ஷேப் தெரியும். இந்த ஷேப்பில் வந்து நம்ம இந்த லேஸை வந்து அடியில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த லேஸ் வச்சாலும் சரி, இல்லாட்டி வேறு இந்தந்த துணியில் வந்து ஃப்ரில் மாதிரி வச்சாலும் சரி, ஏதாச்சும் தைக்கிற நேரம் நம்ம ஒரு டிசைன் ஒன்று கொடுக்கலாம். இவ்வளோ தான். இது கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு இந்த பட் துணி தான் இருக்குது. 2.5 மீட்டர் துணி தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் எடுத்துட்டு இப்போ இருக்கிற அந்த பேலன்ஸ் துணியை அப்படியே நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த மேல் டாப் பார்ட்டை நம்ம கை வெட்டியிருக்கிறோம், இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதில் 1 இன்ச் தையலுக்கு போயிடும். அதே மாதிரி இதுலேயும் 1.5 இன்ச் தையலுக்கு போயிடும். இப்போ நம்மளுக்கு இந்த அளவு இடம் வேணும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அதாவது இந்த ஸ்லீவ் வந்து இப்படி வரும். இப்போ இங்கே தையலுக்கு போன பிறகு இது இப்படி வச்சுட்டோம்னு சொன்னால் இப்படி இருக்கும், சின்ன ஸ்லீவ் மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலால் இந்த பிளெயின் மெட்டீரியலில் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். இது வந்து நம்ம பிளெயின் ஸ்லீவில் பிடிக்கிறது. இப்போ இதை வந்து இதே அளவுக்கு வச்சுட்டு நாங்கள் ஸ்லீவ் வந்து இந்த அளவுக்கு கீழே மடிச்சு தைக்க அரைஞ்சி வச்சுக்குவோம். வச்சுட்டு இதே அளவு வச்சுட்டு இதை நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் வெட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை கொண்டாந்து மேலே இதில் அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த லேஸை பிடிச்சி அந்த ஸ்லீவ் அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்படி இருக்குன்னா இப்படி ஒரு ஸ்லீவ் வச்சுட்டு நாங்கள் வெட்டி வச்சுருக்க அந்த சைடு ஸ்லீவ் எடுத்து இது மேலாலே அட்டாச் பண்ணிடணும். இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாக நம்ம அந்த லேஸை வந்து இடவெளியில் இதுக்கு மேலாலே இந்த லேஸை வந்து பிடிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த ஸ்லீவ் வந்து ஒரு அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு ஃப்ளாட் கொத்தி வெட்டி காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.